Hi friends, welcome to Sri Shanam with Samayal channel. இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் வறுவல். இங்கே கொடமிளகாவும் பீன்ஸும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். இதை வச்சுட்டு இன்னைக்கு வந்து சஷ்டி வெள்ளிக்கிழமை, ஸோ அதனால் இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். ஸோ நம்ம எப்படி பூஜை பண்ணுறோன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சமையல் யாருக்குன்னா இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு. நான் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி. ஸோ நான் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங், 6 o'clock சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட போகிறேன். ஸோ இதை நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது வந்து குக் ஆகட்டும். நான் இன்றைக்கி என்ன பூஜை வேலை பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஸோ கோக்கா வந்து இது வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரையிலும் நம்ம செவுக்க விடலாம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் இதுவான உடனே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு கோக்காவையும் போட்டாச்சு. இப்போ இது வந்து அப்படியே ஃப்ரை ஆகணும். ஸோ இது ஆகட்டும். நெக்ஸ்ட்டு சாம்பார் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4 ஆச்சு. பூஜை வேலை எல்லாமே முடிச்சுக்கோ, எல்லாம் போட்டு எல்லாம் வச்சாச்சு. எல்லாமே படம் தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாயாசம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அது சூடேறட்டும். நம்ம ஜப்பர்சி சேர்த்துக்கலாம். ஜப்பரிசி இப்போ இது நல்லா பளபளன்னு பொரியிற வரலாம் இருக்கட்டும். இப்போது இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் இண்டக்ஷனில் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். அரை கப் தண்ணி ஊற்றி இதை பொங்குற வரலாம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது அப்படியே நான் பாலில் போட்டேன்னா எனக்கு பாதி கரைஞ்சி போயிடும். அதனால் நான் இதில் வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுவேன். இந்த பாருங்கள், இப்போ இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா அப்படியே அந்த சூட்டோடு அப்படியே கலர் விட்டிங்கன்னா அந்த மாவெல்லாம் போயிடும், மேலே இருக்கிற மாவெல்லாம். ஸோ இந்த கலரும் பாருங்கள், ஒரு லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டு பாலில் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ தான் நம்மளுக்கு இது வந்து தனித்தனியாக முத்து முத்தாக வெந்திருக்கும். இல்லைன்னா கொல குளான் ஆகிடும், அப்படியே கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ மாவு வந்துருச்சு இதுலேருந்து. இப்போ நான் இதை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா நான் ரின்ஸ் பண்ணிட்டேன் இதை. இப்போ நம்ம இதில் பாலில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கஞ்சி மாதிரி வராது, இது தனித்தனியாக வெந்து வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வறுத்துருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். பாயாசம் இதில் வேணும்னா நம்ம சேமியா கூட சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்க போகிறதில்லை. இப்போ தனித்தனியாக வருது பாருங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ 2 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் தனித்தனியாக விழுது பாருங்கள். இந்த ஜப்பரிசி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நசுக்கி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். அந்த ஒரு கண்ணாடி மாதிரி வந்திருக்கும். எந்திரிச்சு ஆஃப் பண்ண வேண்டியது தான். நம்ம அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். அப்புறமா தாளிச்சு கூட்டிட்டு சக்கரை போட்டுக்கலாம். இது ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எப்படி வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறன்றதை நான் அப்படியே காட்டுறேன். அந்த வீடியோக்காக மேக் பண்ணோன்றதுக்காக நான் எதுவுமே புதுசாக பண்ணலை. ஸோ நான் எல்லாம் நான் எப்படி வீட்டில் கேஷுவலாக இருக்கேன்ற இது தான் இது. ஸோ நம்ம சக்கரை போடும்போது நான் காட்டுறேன். நம்ம மொட்டை மாடிக்கு போய் துணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கேப்பில் இந்த டைம் கிடைக்கும்போது நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேலையும் செஞ்சிடலாம். இல்லை ஸ்பீடாக போகலாம். துணியெல்லாம் எடுத்துட்டு கீழே போயிட்டு விளக்கு சாமான்லாம் போட்டு வைக்கலாம்.
இப்போ எல்லாத்தினையும் எடுத்து ஒரு மூட்டை கட்டிடலாம், அப்போ தான் கீழே எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ பாருங்கள், இந்த துணியெல்லாம் மூட்டை கட்டியாச்சு, இந்த மூட்டையை அப்படியே தூக்கிக்க வேண்டியது தான். இங்கே வந்து காயாத துணி, டிஷர்ட் மட்டும் காயலை. ஸோ இந்த மூட்டையை தூக்கி அப்படியே நம்ம மாட்டிக்க வேண்டியது தான். கீழே போகலாம், கிளிப்பெல்லாம் எடுத்து சீக்கிரம் போடு, போகலாம் கீழே. கீழே போயிட்டு போலாமா? மூட்டை 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 தூக்கியாச்சு. இப்போ ஃபாஸ்ட்டாக கீழே போயிடலாம். கீழே வந்தாச்சு, மூட்டையை போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டில் காயாத துணி ரெண்டு தான் போட வேண்டியிருக்கான். நெக்ஸ்ட்டு வேலை இதோ இந்த சீப்பு மேட்டு இதெல்லாம் எடுக்கணும். கட்டி கட்டியாக தனித்தனியாக முத்து முத்தாக தனியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம சக்கரை சேர்த்துடலாம், கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நான் அரை கப்புக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறமா முந்திரி வறுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம், தாளிச்சி, நெய், முந்திரிலாம் போட்டு நெக்ஸ்ட்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலும் வச்சாச்சு, பாயாசமும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வடை, இங்கே வடையில் போண்டா பூவும் பொரிஞ்சுன்ருக்கு, வச்சுட்டு தீபாவளி பண்ண வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.